சரி இருங்க நான் சரியா செட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா ஃபுல் பேப்பர் தெரியுது தெரியுது இல்லையா? ஓகே. ஒரு ஒரு தடவையும் நான் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல கொஞ்சம் நகருது என்னன்னு தெரியல, அது எப்படி நகருதுன்னு தெரியல. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சரியா செட் பண்ணிக்கிறேன். வந்து ஹெட்போனோட மைக்ரோஃபோன்ல வருது, எது பெட்டரா இருக்கு? ப்ரீவியஸ் ஒன் வந்து பெட்டரா இருந்துச்சு சார். முதல்ல பெட்டரா இருக்கா? பேசுங்க. ஹலோ, இது பெட்டரா இருக்கா இல்லாட்டி அது எடுக்கிற? ஓகே ஓகே சார், இது ஓகே தான் இருக்கா? சரி ஓகே தான் இருக்கு. ஓகே சார், இது ஓகே இருந்தா இருக்கட்டும், ஏன்னா எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு இது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம முதல்ல நம்ம பேசின மாதிரியே நான் வந்து ஸ்டார்ட் வாட்சை நான் போட்டுக்கிறேன். ஒரு டைமர் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் நான், ஏன்னா நமக்கு அளவுக்கு மீறி நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா வேலை நின்றக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ஒரு டைமிங்காக போட்டு வச்சுக்கிட்டேன். முதலே நான் நேற்று சொன்ன மாதிரியே என் பேலட்டை நான் வந்து கழுவாம தான் வச்சுருக்கேன். பேலட் பிளேட்டு, நான் ஆக்சுவலாக பிளேட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பிளேட்டை தான் பேலட்டை யூஸ் பண்ணுறேன். கழுவாமல் தான் வச்சுருக்கேன், எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. சரிங்களா, எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ அதை நான் வந்து தண்ணி போட்டு நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, அதனால் வாட்டர் கலர் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கலர் வந்து வேஸ்ட் ஆகுன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளூ எனக்கு காலியாயிருக்கு, அதனால ப்ளூ எடுத்து போறேன் நான். இது உங்களுக்கு பேப்பரும் பேலட்டு ப்ரஷ்ஷு எல்லாம் காட்டுற மாதிரி வைக்கலாம்னு நான் முதல்ல பிளான் பண்ணேன். ஆனால் இது இப்போ கிட்டக்க தெரிகிறது ஒரு நல்லது இல்லைங்களா? இல்லாட்டி சிறுசாக தெரியும், ரொம்ப சிறுசாக தெரிஞ்சுன்னா டீட்டெயிலிங் வந்து காட்டுறது கஷ்டம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் இப்படி வச்சுட்டேன் நான். சரிங்க, இப்போ வந்து ப்ளூ எடுத்துட்டேன்னா ப்ரௌன் ஏற்கனவே இருக்கு. இப்போ என்னுடைய ப்ரஷ்ஷு வந்து நான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன், இருக்கிறதுலே சின்ன ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நான் முதல்ல வந்து இதோடைய பேக்ரவுண்டு கூட நான் முடிச்சிட போகிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் இந்த பொட்டு முடிக்கணும், இந்த ஃப்ளவரை வந்து நான் கிளியர் பண்ணணும். ஆ பாருங்க, என்ன செய்ய போகிறேன்னா இதையும் டார்க் ஆக்க போகிறேன் நான். டார்க் ஆக்கிட்டு ஒரு சின்ன வாஷ் கொடுத்து சில இடங்கள் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கலரை வந்து ரெட்டையும் கிரிம்சன் ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி டீப் வயலட் உண்டாக்க போகிறேன் நான். முதல்ல தண்ணி எடுத்து நடுவில் வச்சுக்கிறேன். உங்களுடைய பெயிண்டிங்குடைய சக்ஸஸை பார்க்கும்போது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுடைய பெயிண்டிங்குடைய சக்ஸஸை பார்க்கும்போது நேரில் உட்காந்து எப்படா வேலை பார்ப்போன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. சீக்கிரம் வேலை பார்ப்போம். சரிங்களா, ஒரு டீப் வயலட் ஒன்று எடுத்துட்டு இந்த சைடு டார்க்காக இருக்கு இல்லையா, அந்த டார்க் மொத்தம் நான் வந்து திரும்ப வந்து கரண்ட் வந்துருச்சு அப்பாடி நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சு திரும்ப வந்து அந்த டார்க் மொத்தம் நான் வந்து அந்த சைடு மாத்திரம் இங்கே பாருங்க ரஃப்பாக அந்த இடத்துல கொடுக்குறேன் நான், ரஃப்பாக கொடுக்குறேன் அந்த இடத்த. இங்க வந்து என்ன செய்யறேன்னா உடஞ்சி போன மாதிரி அதை கொண்டாந்துருக்கேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து கிளாஸ் வந்து யூனிஃபார்மா இருக்காது, திக்னஸ் மாறி மாறி இருக்கும், அதனால அந்த உடஞ்சி போன மாதிரி காட்டிட்டு
இங்க டார்க்கா காட்டுற நான் ஆக்சுவலா நான் வரையறதா இருந்தா இப்படிதான் பிடிச்சு வரைஞ்சிருப்பேன் இப்படிதான் பிடிச்சு அப்படிதான் கொண்டு போவேன் லைனை ஏன்னா எனக்கு ஷார்ப்பா அந்த இடம் வேணும் அப்படின்னா நான் இப்படி இப்படி ப்ரெஷ்ஷை ஹோல்டு பண்ணாதான் சரியா வரும் அப்ப வந்து நீங்க அப்படி ஹோல்டு பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ரெஷ்ஷ இப்படி ஹோல்டு பண்ணி கலர் வைக்காதீங்க இப்படி கலர் வைக்காதீங்க இப்படி இப்படி பிடிங்க ஒரு 80 degrees 75 degrees அதுக்கு 75 degrees குறைய வேண்டாம் அப்படி கொண்டு போனீங்கன்னா இன்னும் உங்களுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் சரிங்களா இப்ப நான் வந்து இந்த மொட்டை வந்து இந்த பட்டுக்கு ஒரு கலர் ஸ்கீம் ஒன்று ரெடி பண்றேன் ரெட் எடுக்கிறேன் ரெட் எடுத்து அங்க கொண்டு போயிடுறேன் டக்குன்னு ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கணும் என்னது மேல ஏன் டார்க் வைக்கிறீங்கன்னு மேல டார்க் வைக்கல ஆக்சுவலா என்ன செய்ய போறேன்னா கீழே இன்னும் டார்க் ஆக்க போறேன் இங்க பாருங்க அங்க முதல்ல வச்ச ரெட் வந்து ஸ்கார்லட் லேக் ஸ்கார்லட் லேக் தானே வச்சிருந்தேன் இது வந்து நான் திரும்ப வந்து கிரிம்சனை வைக்கிறேன் அந்த இடத்துல கிரிம்சனை வைக்கிறேன் மூணாவது நான் ஒரே ஸ்ட்ரோக்ல இது முடிச்சிடுறதுக்காக மூணாவது வயலட்டை வைக்கிறேன் அங்க அங்க அந்த ஸ்டெம்ல வயலட் வச்சோம் பாத்தீங்களா அதே வயலட் இங்க வைக்கிறேன் நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த எட்ஜுக்கு கொண்டு போறேன் பாருங்க அந்த அந்த ஒரு கேர்ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு அதோட நிறுத்திக்கங்க நிறுத்திட்டு அடுத்து இப்ப கொஞ்சம் கிரிம்சன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அதே ப்ளூவும் ரஷ்யன் ப்ளூவும் கிரிம்சனும் மிக்ஸ் பண்ண அதே வயலட் தான் இப்ப கிரிம்சனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன்னா நான் வந்து இந்த ஃப்ளோரல்ஸ்க்கு ஃபுல்லா டார்க் டெப்த் ஒன்னு கொடுக்க போறேன் என்ன கொடுக்க போறேன் இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்க இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்க எங்கெல்லாம் நல்லா டார்க்கா வச்சிருக்கோமோ அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டெப்த் இன்க்ரீஸ் பண்றேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது நான் செய்யறது நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு இது இந்த பழக்கம் பிடிக்காது செய்யாதன்னு சொல்லுவாங்க சிலர் ஆனா எனக்கு ஒரு பிரியமான ஒரு மெத்தட் இது தண்ணி வச்சு அதை மர்ஜ் பண்ணி விட்டேன் அப்படி மர்ஜ் பண்ணி விட்டேன்னா அந்த டெப்த் வந்து ஹார்ஷா தெரிய மாட்டேங்குது சில இடங்கள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா நான் டாப்ல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கேன் முதல்ல இதை வச்சிருந்தேன்னா நான் இங்க கை வைக்கும் போது கையப்படுறோம் அதனால மேல இருந்துதான் கீழே வர்றேன் சரிங்களா அதை எப்பயுமே ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டரா இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்டரா இருந்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் டாப்புக்கு போய் லெப்ட் ஹேண்ட் டாப்புக்கு போய் அங்க இருந்து ரைட் ஹேண்ட் பாட்டமுக்கு வாங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே வாங்க அந்த டெப்த் கொடுக்கவுமே அந்த பெயிண்டிங் ஒரு அழகு ஒண்ணு வருது ஆனா டெப்த் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா எவ்வளவு குறைச்சலா கொடுக்கறோன்றதுலதான் பாயிண்டே இருக்கு எவ்வளவு கூட கொடுக்கறோன்றதுல டெப்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் கடைசியில கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்தந்த இடத்துல எல்லாம் லேச தொட்டுட்டு விட்டுறேன்னா அவ்வளவுதான் தொட்டுட்டு விட்டுறோம் அத டெப்த் ஜாஸ்தி காட்டி ஒரு ஒரு ஐயோ ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையே வராத லெவலுக்கு இன்கேஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாமே தோணுச்சு நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல எப்ப வேணாலும் கொடுத்துக்கல இல்லைங்களா
இது இது என்னுடைய ஹேபிட், இது உங்களுக்கு இந்த ஹேபிட்டை பிடிச்சிருந்தால் செய்யலாம். என்னுடைய எஃபெக்ட் வேணும்னா அந்த ஹேபிட் நீங்க யூஸ் பண்ணாதான் அந்த எஃபெக்ட் வரும். நான் கொஞ்சம் போல அந்த இடத்துல ரெட்டு விடுறேன், அந்த இடத்துல எட்ஜில் ரெட்டு விடுறேன். முதல் படத்துல நான் அது விடலை, இந்த படத்துல கொஞ்சம் ரெட்டு விடுறேன். ரெட்டு விட்டுட்டு இந்த இடத்துல ஷேடோ விழுகிற மாதிரி காட்டுறேன். அப்படி அதனால ஃபிளாட்டா வச்சிருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் போல கலர் எடுத்து அந்த அந்த கோடுகள்ல அந்த இடம் பிளாட்டா இல்லாம இல்லாத மாதிரி ஒரு எஃபெக்டுக்காக அப்படி செஞ்சிருக்கேன். சரிங்களா, ஃபிளவரை முடிச்சிட்டேன். ஃபிளவர்ல நான் இனி எதுவும் செய்ய போறது கிடையாது. சரிங்களா, இப்ப இங்க வந்துடுறோம். இங்க என்ன செய்ய போறோம், இந்த பாட்டிலுக்குள்ள அப்புறம் போவோம். தேவையா இருந்தால் என்ன செய்யலாம், நமக்கு பர்ன் சேனா வேணும். பர்ன் சேனா இந்த இருக்கு, பர்ன் சேனா வேண்டும். பர்ன் சேனா இந்த இருக்கு, டையர். அதுல வந்து கலர் தண்ணி எடுத்து வைக்கிறோம். இதுல நிறைய டீச்சர்ஸும் இருக்கிறதுனால நான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் சேர்த்து பேசிட்டே வர்றேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லும் போது இப்படி ரைட் ஹேண்டரா இருந்தா ரைட் ஹேண்ட் சைட்ல தண்ணி இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் தூரத்துலயும், தண்ணி இங்க வெளியில இந்த இடத்துல வெளியிலையும், கீழே வந்து பேலட்டு வரும். தண்ணி அங்கிருந்து எடுத்து பேலட்ல வச்சு கலர் எடுத்துட்டு பேப்பருக்கு மேல வர்றோம். இங்க வச்சோம் அப்படின்னா பேப்பரை கிராஸ் பண்ண வேண்டியது, தண்ணி தெளிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். மேலே எப்படி வச்சு உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பர்ட்டு, நம்ம எல்லாம் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால, கொஞ்சம் சீனியர்ஸாகவும் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு காட்டினா உங்களுக்கு விளங்கும். ஆனால் இது செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும். மேலே வச்சு கலர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரிஸ்கி விஷயம், ரொம்ப ரிஸ்கி விஷயம். அது அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லியிருக்கேன், அந்த மேலே வச்சு கலர் மிக்ஸ் பண்ணாத, எப்பயுமே கீழே இருக்கட்டும். அவ்வளவு கேர் கலர்ன்றதை அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதை என்ன செய்ய போறேன்னா, பேக்ரவுண்ட் வைக்க போறேன். பேக்ரவுண்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டேபிளோட எண்டுக்கு வர்றேன், இந்த இடத்தோட முடிச்சிடுறேன். என்ன எந்த இடத்தோட முடிக்கிறேன்னு தெரியுதுங்களா, பாட்டில் விட்டு கொஞ்சம் வெளியில, இந்த இடத்துல பாட்டில் விட்டு கொஞ்சம் வெளியில தான் பேக்ரவுண்ட் வச்சேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இங்கேயும் அதுதான் செய்யறேன். திரும்பியும் நான் ஒரு தடவை டச் பண்றதுக்கு வரலாம், வந்தாலும் வரலாம், வரலாட்டி இல்லை. எப்படி நமக்கு படம் அமையுதுன்றதை பொறுத்தது. நான் இந்த இடத்துல கலர் வைக்கிறேன். இப்போ ஒரு டீச்சர் கேட்டாங்க, நான் தண்ணி எப்பயுமே வச்சுட்டு தான் பெயிண்டிங் செய்வேன் அப்படின்னாங்க. முதல்ல எப்பயுமே தண்ணி வச்சுருவேன், தண்ணி வச்சுட்டு தான் நான் பெயிண்டிங் செய்வேன் அப்படின்னாங்க. நான் முதல்ல அது செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி இப்படி வைக்கிறேன்னா, இதான் வெட் அண்ட் வெட் டெக்னிக்னு சொல்றது. இது தண்ணி வைக்கிறேன்னா எனக்கு லைட் இந்த இடத்துல இருந்து வருது, இங்கிருந்து வர்றதுனால நான் லேசாக கொஞ்சம் கீழே போனேன்னா எந்த இடத்துல தண்ணி வச்சிருக்கேன்றது ஒரு பளபளன்னு இருக்குது, ஷைனிங் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. எப்பயுமே அப்படி வச்சுக்கிறதா நல்லது. வெட்டான் வெட்டு செய்ய போறீங்கன்னா எங்கெல்லாம் தண்ணி வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும், இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரிங்களா, அப்போ இப்படி வச்சுட்டு இங்கேருந்து கலர் எடுத்துட்டு போய் அதோட நான் மார்ச் பண்ணிக்கிறேன். அதோட கலர் எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் மாச் பண்ணி வேணும்னு இந்த இடத்துல லேச மேடு பள்ளமா கொண்டு போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாச் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றப்ப அது சரியா செட் ஆயிருச்சு. விட்டுட்டு இந்த டாப்ல எவ்வளவு இருக்கணும்ன்றத வந்து நான் வந்து கொஞ்சம் போல தண்ணி வச்சுட்டு தர்ஸ்டி ப்ரெஷ், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு தர்ஸ்டி ப்ரெஷ்ன்றது என்னன்னு? ஞாபகம் இருக்கும், கட்டாயமாக ஞாபகம் இருக்கும். வச்சு ஸ்குவீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து கலரை எடுத்துடுறேன். கொஞ்சம் சரியா இப்படி இதோட இருக்கட்டும், அந்த இடம் அந்த இடம் இதோட இருக்கட்டும். நம்ம இந்த பாட்டிலுக்கு போயிடுறோம், பாட்டிலுக்கு போகிறோம் அப்படின்னா இதோடைய ஷேடோ இங்கே விழுது.
இதுக்கு ஷேடோ எப்படி விழுகுது, இப்படி போகுது, லைட் இங்க இருந்து வருது, இந்த இடத்துல இருந்து லைட் வருது, இப்படி மேல இருந்து வருதுன்னா அப்ப ஷேடோ இப்படி போகும், இந்த ஆங்கிள் போகும் இல்லைங்களா. பாருங்க இந்த ஆங்கிள் போகும். அந்த ஆங்கிள் போகும். அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா யூஸ்வலா எட்ஜஸ்ல வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கும், கண்ணாடி வெளியே உள்ள போகுது இல்லைங்களா, கொஞ்சம் டெப்த் இருக்கும். நான் இங்க வந்து கொஞ்சம் போல வைட்டு விடுறேன், வைட்டு விட்டுட்டு இங்க கொஞ்சம் வைட்டு வைக்கிறேன், அங்க கொஞ்சம் வைட்டு வச்சுட்டு ப்ரெஷ்ஷை கழுவிட்டு டைல்யூட் கலர் எடுத்து வைக்கிறேன். எவ்வளவு டெப்த் ஏத்தனமோ நம்ம ஏத்திக்கலாம், டெப்த் குறைக்க முடியாது. அதனால நான் வந்து டைல்யூட் கலர் எடுத்து வைக்கிறேன், டைல்யூட் கலர் எடுத்து வச்சு மெதுவாக மேலே போகிறேன். சரி, ஒரு சில இடங்களுக்கு டெப்த் இருக்கு, சில இடங்களுக்கு டெப்த் இல்லை, அதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் சரிங்களா. நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? ஆ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை பாருங்க, அந்த ஸ்பேஸை வந்து விட்டுற, அது ஒயிட், பியூர் ஒயிட், பேப்பர் ஒயிட். நம்ம வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லேசா டார்க் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா டார்க் ஆக்கிக்கலாம். நம்ம இப்ப டார்க் ஆக்கிட்டோம்னா இல்லை இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா வைக்கணும். அதனால வைட்டாவே விட்டுருவோம். இங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு நான் அதை கேர்ஃபுல்லா கொண்டு போறேன்றதை பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு நான் கொண்டு போயிட்டு இந்த பாட்டில்ல நான் இடையில வந்து அப்படி ஒரு நம்ம கண்ட்ரோலே இல்லாம ஒரு செட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து வரும் சரிங்களா. பாருங்க அதை வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த பாட்டிலுடைய ஷேப் மாதிரியே ஒரு ஒரு எக்ஸாக்டா பாட்டில் ஷேப் நமக்கு தெரியவும் போறதில்ல, அங்க நம்ம கொண்டாட வேண்டிய தேவையில்லை சரிங்களா. ஆனால் பாட்டிலுடைய ஷேப் மாதிரி ஒரு ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்றோம், ஒரு 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 தோற்றம் ஒன்று கிரியேட் பண்றோம். இதை ஒட்டி கொஞ்சம் டார்க் ஆகும், பாட்டில ஒட்டி கொஞ்சம் டார்க் ஆகும். இது இது வரைக்கும் ஈஸி தான் இல்லையா? இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் பண்ணிருக்கோம். இங்க செஞ்சுட்டு நான் இதை இதோட நான் கொஞ்சம் நிறுத்துவேன். இங்க கொஞ்சம் கொஞ்சம் வைட் விட்டுட்டு நீங்க வந்து கொஞ்சம் 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 வைட் விடுங்க. ரொம்ப வைட் விட வேண்டாம், ரொம்பையும் டார்க்காகவும் இருக்க வேண்டாம், எல்லாம் ஒரே இதாகவும் இருக்க வேண்டாம். இப்போ பாட்டிலோடைய ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ளவருடைய செட்டப்புக்கு வரேன். இது வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்களேன். இது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் குயிக்காக வரும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் அதாவது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் டெப்த் ஏத்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப இல்லை, நான் ஏத்துறேன். நீ இப்ப ஏத்தும் போது பாருங்க, அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. பாப்போம் எப்படி வரும். மேல போகலான்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா மேல போறேன்னா
நீங்க வேலை பார்த்துட்டே நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. வாட்டர் கலர் A3 சைஸ்ல செஞ்சா சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்கும், எஃபெக்டும் நல்லா இருக்கும், சேல்ஸ்க்கு சான்சஸ் ஜாஸ்தி. A4ல நீங்க செஞ்சீங்கன்னா சேல்ஸ் இல்லை, சேல்ஸ்க்கு அவ்வளவு சான்சஸ் இல்லை, ரொம்ப ஒரு லிமிட்டட் மார்க்கெட் தான். A3 செஞ்சீங்கன்னா சேல்ஸுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. A3ல நீங்க செய்யறதா இருந்தால் 300 GSM குறைச்சலா செய்யாதீங்க, 145 pounds சொல்லி சொல்லுவாங்க. சப்போஸ் அமெரிக்காலேயோ கனடாலேயோ இருந்தீங்கன்னா 145 pounds சொல்லுவாங்க. 300 GSM திக்னஸ்க்கு குறைச்சலா செய்யாதீங்க. கோல்டு ப்ரெஸ்ஸா ஹாட் ப்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது கோல்டு ப்ரெஸ்ஸா இருந்தா எப்படி இருக்கும், ஹாட் ப்ரெஸ்ஸா இருந்தா எப்படி இருக்கும், நிறைய டிஸ்கஷன் இருக்கு. இல்லை எனக்கு கோல்டு ப்ரெஸ் தான் பிடிக்கும், எனக்கு ஹாட் ப்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்லாம் பேச்சிருக்கு. இல்லை நான் அம்மிக்கல்லில் மசாலா அரைச்சா தான் எனக்கு சரியா வரும், மிக்சியில் அரைச்சா தான் சரி, எனக்கு பட்டர்ஃப்ளை மிக்சியில் அரைச்சா தான் சரியா வரும், எனக்கு வந்து மகாராஜா மிக்ஸி பிடிக்கல, சின்ன கப்பில் இப்படியெல்லாம், இதெல்லாம் வந்து உண்மையான பேச்சு கிடையாது. நான் பவுடர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன், நானே தான் அரைச்சிக்கிட்டு. இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமான வாக்கியம் இல்லைங்களா. ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரூத் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய பேச்சுதான். என்னன்னா ரைட்டு அப்படி ஒரு இது இருக்கு, அதுல வந்து ஓரளவுக்கு ட்ரூத்தும் இருக்கு, அதுல குவாலிட்டி கொஞ்சம் மாறத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனா முக்கியமானது வந்து நீங்க எப்படி பெயிண்டிங் பண்றீங்கன்றதான், உங்களுடைய திறமை தான், இந்த பேப்பரை எப்படி யூஸ் பண்றீங்கன்றதான். அதனால இதை விட பிராக்டிஸ்ல இருந்து நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் ரொம்ப பழைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பழைய பேப்பர்ஸ் நான் வந்து நிறைய பாடுபட்டிருக்கேன், இன்னும் பாடுபட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து திடீர்னு ஒரு 25 years ஓல்டு பேப்பர் எல்லாம் திடீர்னு எடுத்து பார்த்தா ஆகா இந்த பேப்பர் இங்க இருக்கு அப்படின்னு பார்ப்பான், எடுத்து யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபெயிலியர் ஆகும். அதனால ரொம்ப பழைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாது, கூடுமான வரைக்கும் புது பேப்பரே யூஸ் பண்ணுங்க, அது ஒரு ஹேபிட்டா வச்சு. பட்டுமா அடுத்த கலர் வைக்கிட்டுங்களா? கொஞ்சம் குயிக்கா செய்வோம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணவா? இல்ல இல்ல குயிக்கா போவோம், ஓகே ஃபினிஷ் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இத கொஞ்சம் டார்க் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அங்க இருந்து இங்க கீழே வந்து ஒரு டெப்த் ஒன்னு இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க டெப்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்க இந்த எட்ஜில் சும்மா உள்ள கிளாஸ் வெளிய லைட் வர்ற மாதிரி இந்த வைட்ட டெஸ்ட்ராய் ஆயிராம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். வைட்டு டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட கேர்ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லது. சரிங்களா? இப்போ நான் என்ன சேர்க்குறேன், பர்ன்சேனாவும் ப்ளூவும் அதே தான், அந்த அந்த ஷேடோவுக்கு நம்ம பர்ன்சேனாவும் ப்ளூவும் தான் நமக்கு கலர், வேற கலரே இல்லை. கிரே வேணும் அப்படின்னா பர்ன்சேனா ப்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிரீனிஷ் டோனை பிரேக் பண்றதுக்காக கொஞ்சம் சில நேரங்களில் வந்து நம்ம ரெட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இங்கிருந்து இந்த இடத்துல ஷேடோ எப்படி வரும் அப்படிங்களா, அந்த இடத்துல ஷேடோ எப்படி வரும், நல்ல டைல்யூட்டாக கலர் எடுத்துட்டு வச்சோம்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வந்து சுவரை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம், அப்படி டச் பண்ணிட்டு இருக்கிறதா வச்சுக்குவோம்.
அப்படின்னு வச்சோம்னா என்ன நமக்கு வரும்னா, ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல இது நமக்கு தெரியும் இல்லைங்களா, காஸ்ட் ஷேடோன்னு ஒன்று இருக்கு நமக்கு, ஆப்ஜெக்ட் ஷேடோன்னு இருக்கு நமக்கு தெரியும், இது ஆப்ஜெக்ட் ஷேடோ. இப்போ நம்ம வச்சிருக்கிறது காஸ்ட் ஷேடோ. காஸ்ட் ஷேடோ ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல டார்க்காகவும் ஆப்ஜெக்ட் விட்டு தள்ளி வந்து லைட்டாகவும் இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப அங்க வந்து கொஞ்சம் தர்ஸ்டி ப்ரஷ் வச்சு அங்க கலரை எடுத்துட்டு அதை ஒட்டி அப்படி கொஞ்சம் கலர் வச்சு, இதை ஒட்டி கொஞ்சம் அப்படி கலர் வச்சு, இதை இனி நம்ம செய்யறதெல்லாம் ட்ராமா தான். என்ன நம்ம வந்து எக்ஸாக்டா செய்ய வேண்டிய தேவை, இது வரைக்கும் நம்ம எக்ஸாக்டா செஞ்சிருக்க வேண்டியிருந்தது, இனி நம்ம அங்க ஒரு ஷேடோ வைக்கலாம், இங்க ஒரு ஷேடோ வைக்கலாம், அப்படியே நம்ம வச்சுட்டு போகலாம். இங்க கொஞ்சம் நான் ஷேடோ கொடுக்குறேன், இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதை. அங்க அந்த ஒயிட் காட்டுறதுக்கு, ஒயிட் காட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து வாஷ் பண்ணிக்குவோம், அவ்வளோ போதும், அவ்வளோ போதும். இப்ப நம்ம இதுக்கு போயிடும், அந்த மட்பாட்டுக்கு போயிடும் சரிங்களா. இதோட நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு மட்பாட்டுக்கு போயிடும். இங்க எதுவும் செய்யணும்னா நம்ம செஞ்சுக்கலாம், வேணும்னா இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லைட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது மேல லைட் கலரை தண்ணிய நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல தர்ஸ்டி ப்ரஷ் வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா, அங்க மேல இருந்து வர்ற அந்த ஷேடோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த தர்ஸ்டி ப்ரஷ் எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா வேலை பார்க்குதுன்றத பார்த்து அவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா வேலை பார்த்து, அப்ப அந்த ஷேடோ வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்து, ஐ மீன் அந்த லைட் அந்த கிளார் வந்து லேஸ் அப்படி கண்டினியூ ஆகிற மாதிரி, இந்த இடத்துலையும் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா அது இது இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் தான் செய்யணும் சரிங்களா. இது எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, இனி நம்ம இது கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்ற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அப்போ தான் இது செய்யறது. நான் பிகினர்ஸ்க்கு இதை செய்ய விடாதீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விளையாட்டு செய்ய விடாது, ஏன்னா மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. இது அப்படி இருக்கட்டும், நமக்கு தேவையாக இருக்கப்ப அங்கங்க ஒரு போட்டு போட்டுக்கோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நல்ல கலரை தேவையான அளவுக்கு நிறைய குவான்டிட்டி கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற போறேன், ஏன்னா எனக்கு நிறைய கலர்ஸ் தேவைப்படும், குவான்டிட்டி நிறைய தேவைப்படும். அங்க இருக்கிறது ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போறேன், என்ன, ஒரு பிளாக்கிஷ் கிரே. பிளாக்கிஷ் கிரேக்கு என்ன செய்யறேன்றத பாருங்க, நான் ப்ரௌனையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்த அந்த டார்க் ப்ளூஇஷ் கிரே கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா, டார்க் ப்ளூஇஷ் கிரே கிரியேட் பண்ணிட்டு இப்ப இந்த ப்ளூக்கு வந்து ஆப்போசிட் கலரா வர்றதா இருந்தால் ஸ்காலட் லேக் வச்சோம் அப்படின்னா நமக்கு இது டல் ஆயிரும். நீங்க அந்த கலர் வீல்னு ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கலர் வீல்ல ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கலர் தானே காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அந்த கலர் வச்சீங்கன்னா கலர் வந்து நியூட்ரலைஸ் ஆகும், இங்க பாருங்க நியூட்ரலைஸ் ஆகும் பாருங்க.
அந்த ப்ளூ போயிடுச்சு பார்த்தீங்களா, டக்குன்னு ப்ளூ போயிடுச்சு பாருங்க சரிங்களா. இவ்வளவு இருக்கட்டும், நமக்கு மொத்தமான என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம், நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சோம். நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல ஒரு அந்த போல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வரைய போறேன். அங்க ஒரு ஹைலைட் வருது, அங்க ஒரு ஹைலைட் வருது. நீங்க கூடுமான வரைக்கும் சின்ன ப்ரஷ் எடுத்துங்க, நானே எடுத்திருந்துருக்கணும். இந்த கலர் இருக்கு எனக்கு கீழே வைக்கிறது மனசு வர மாட்டேங்குது. ஓகே, இப்ப என்னன்னா இந்த எட்ஜை கொடுத்து டிப்பு வாய வந்து கொஞ்சம் விட்டுட்டு அப்படி ஒன்றும் இல்லை. சரியா, சின்ன ப்ரஷ் போயிடுறேண்ணா, ஏன்னா மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா இந்நேரத்தில் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை சரிங்களா. அப்படி வந்து அப்படி கொண்டு போய் அது வரைக்கும் நான் கொண்டாந்துடுறேன். ஆ, அதோட இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட்ஸ் வைக்க போகிறோம், இந்த இடத்துல வந்து அந்த லைன் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். டார்க்காக இருக்கிறதுனால நான் வந்து இந்த லைனை வந்து கொஞ்சம் பயப்படாமையே வைக்கிறேன்னா, ஏன்னா அங்கே ஹைலைட் ஒன்று வந்துடுதுங்க, அந்த இடத்துல ஒரு ஹைலைட் வருது. அதை மாத்திரம் நான் மார்க் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் லைட் இருக்க ஒன்று தான் போகிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது, அப்படியே கீழே வரைக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது, அப்படி இப்படி பிரேக் ஆகி வருதுன்னு வச்சுக்கங்க. நான் அந்த வைட்டை விட்டுறேன், வைட்டை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஹைலைட் விடுறேன். எவ்வளவு குறைக்கணுன்றத அப்புறம் பார்த்துட்டு போகணும். நான் ப்ரஷ் எப்படி தான் வச்சு வரைவேன் உங்களுக்காக, அப்படி பின்னாடி சைடு கொண்டு போனேன்னா அப்படி அப்படி தான் வரையணும் ஆக்சுவலாக சரிங்களா. கிரே டோன் வச்சுட்டு வந்துடுவோம் முதல், பிளாக் அப்புறம் நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பிளாக் எடுக்க முடியாது. அதனால கிரே டோன் வச்சுட்டே வர்றேன்னா கரெக்டா எட்ஜ் வரைக்கும் வச்சிருக்கேன். இங்க வந்து கொஞ்சம் ரஃபா இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னா மண் பானை இல்லைங்களா, மண் பானையா இருக்கிறதுனால அந்த ரஃப் எட்ஜஸ் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா தெரியாது. கிளாஸா இருக்கிறப்பதான் நம்ம ஸ்மூத்தா செய்ய வேண்டி வந்தது, அதனால இப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி விட்டுக்கலாம். இதோட நெட்டிக்கிறோம் நம்ம, இந்த இடத்துல நம்ம எப்படி மென் பண்றோம்ன்றது அப்புறம் பார்ப்போம் சரிங்களா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஒன்னொன்னுக்கும் திக்னஸ் கொடுக்க போறேன். அப்படி கொண்டாந்து நிறுத்துறேன். இப்ப இந்த இடத்துல வந்து மேல வந்து ஒரு கோடு விட போறேன். மேலேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அது எப்படி மேலேன்றது அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலேன்னு எப்போ தெரியும்னா, அதுக்கு கீழே ஒரு டார்க் நான் வைக்கிறப்போ அது மேலேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு வளையம் ஒன்று விடுறேன், கொஞ்சம் இது சாய்வாக இருக்கு. அங்கே வெளியில் அது மேடாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மேடாக இருக்கும், அதில் கொஞ்சம் வெளியில் கொண்டாந்தேன்னா
இது எவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ் பண்றோம் எவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கோம்ன்றத அப்புறம் பாத்துக்கிறேன். நாலு கோடு பிளான் பண்றேன்னா இங்க அங்க ஒரு லைன் ஒண்ணு விடுறேன், இங்க வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திடுறேன், அங்க ஒரு லைன் விடுறேன், அங்க வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திடுறேன். சரிங்களாண்ணா, இது இந்த கோட வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க அப்ப அப்புறம் பொறுமையா செய்யலாம். நீங்க முதல்ல பாத்துங்க எவ்வளவு கேர்ஃபுல்ல செய்யறன்றத பாருங்க. நீங்க அவ்வளவு கேர்ஃபுல்ல செஞ்சாதான் முடியும். இப்ப என்னுடைய ஒரிஜினல் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சாம்பிளா உங்களுக்கு செஞ்சு காட்டுற படத்துல நான் இவ்வளவு தூரத்துக்கு கேர்ஃபுல்ல செய்யல. செஞ்சிருக்கணும், அது வேற விஷயம். ஏன் செய்யலைன்றது நான் வந்து சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், நான் செஞ்சது தப்பிதான் இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம அந்த ஓரியன்டல் பெயிண்டிங் செஞ்சோம் பாத்தீங்களா, அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் இந்த பெயிண்டிங் செய்யறதா நான் இருந்தேன். அன்னைக்கு முந்தின நாள் எனக்கு இங்க காலேஜ்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜ்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுல நான் நினைச்ச டைமை விட ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. அன்னைக்கு செய்ய முடியல. அடுத்த நாள் நம்ம அந்த ஓரியன்டல் பெயிண்டிங் செய்யற அன்னைக்கு நம்ம ஓரியன்டல் பெயிண்டிங்கை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப எக்ஸாமுக்கு போய் எக்ஸாமை முடிச்சுட்டு திரும்ப வெளியில வந்து நான் வந்து இதை செஞ்சேன். நல்ல டயர்டு. சரி, இதை நீங்க செய்யறீங்களா? செஞ்சுட்டு நான் பேசுறத கேட்டு இருக்கீங்களா? அதனால எஃபெக்ட் மாத்திரம் வந்தா போதும். ஆக்சுவலா அது தப்பி நம்ம செய்யக்கூடாது. எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால நடந்து இதில் நம்ம லைன்ஸை கொஞ்சம் மற ஹைட் பண்ணுவோம், கொஞ்சம் மறப்போம், கொஞ்சம் இழுத்து விடுவோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல இருக்கிறதுக்கு இது இப்படி இருக்கட்டும். வந்ததும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு வந்ததும் யாராவது ரெண்டு பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து விட்டுருவோமே சார். ஒரு 2 minutes நினைக்கிறேன் செஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. சார், இந்த டார்க் பிளாக் மாதிரி உங்களுக்கு தெரியுது, நாங்க மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் கிரீனிஷா இல்ல ப்ளூ? பிளாக் இல்ல, ப்ளூஇஷ் கிரே தான் இது. இது நமக்கு வீடியோல உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுதே தவிர பிளாக் இல்ல. இந்த இந்த இடங்கள் தானே சொல்றீங்க? இல்ல சார், உங்களுக்கு நல்ல டார்க்கிஷா இருக்கு கலர், பட் நம்ம மிக்ஸ் பண்ணா அதான் சொல்றேன். இந்த இடத்த தானே சொல்றீங்க? டோட்டலி சார், தட் அந்த கிரே டோனே வராம கொஞ்சம் கிரீனிஷா இல்ல ப்ளூஇஷா வருதே சார்? இல்லங்க, ஆக்சுவலா கிரேஷ் கிரீனிஷா ப்ளூஇஷா வர்றது பரவாயில்ல. கிரீனிஷா ப்ளூஇஷா இல்லாட்டி லேசா ப்ரௌனிஷா எல்லாமே ஒரே டோனா இருக்கும், அவ்வளவுதானே தவிர கிரீனிஷா இருந்தா எல்லாமே கிரீனிஷா. கொஞ்சம் போல ரொம்ப கிரீன் இல்ல, பேஸ் கிரீனிஷ் கிரே. நீங்க எனக்கு பிளாக்கா தெரியறது வந்து ஆக்சுவலா பிளாக் இல்ல, உங்களுக்கு வந்து வீடியோல அப்படி தெரியுது. கிரே தான், கிரே தான், பிளாக் அண்ட் ஒயிட்டா நிறைய. இப்ப இந்த சில சில இடங்கள்ல பிளாக்கா இருக்கே தவிர அது கூட டார்க் கிரே தான், பிளாக் கிடையாது. டார்க் இந்த இடத்துல வச்சிருக்கிறதுல டார்க் கிரே தான். நேர்ல பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என் கேமரால பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப டார்க்கா தெரியுது என் படம்.
சார் கலர் மிக்சிங் சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்களேன், எந்த கலர் சொல்றீங்க? எந்த கலர்? இந்த இப்போ இந்த கலருக்கு என்னென்ன கலர்? இந்த பர்ன்ஸ் பர்ன்ஸ் ஏன்னா பர்ன்ஸ் ஏன்னா ஒரு ப்ரவுன், எந்த ப்ரவுனா இருக்கும் கேட்டா ப்ரவுன், ஒரு பிரஷியன் ப்ளூ, டார்க் ப்ளூ. ஓகே. டாலோ ப்ளூவா இருந்தாலும் சரிதான், கேமலின் ப்ளூவா இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் டார்க் ப்ளூஸ். நேவி ப்ளூவா இருந்தாலும் சரிதான், ப்ளூ, டார்க் ப்ளூ, ப்ரவுன், கொஞ்சம் போல கிரிம்சன், இல்லாட்டி வெர்மிலியன், வெர்மிலியன் இல்லாட்டி ஸ்கார்லட், ரெட், ஏதாவது ஒரு ரெட். ஓகே. ஒரு ப்ளூ ஒரு ப்ரவுன் மிக்ஸ் பண்ண உடனே ஒரு கிரீனிஷ் ஸ்டோன் மாதிரி வரும். கிரீனிஷ் ஸ்டோன் மாதிரி வந்த உடனே நீங்க அந்த ரெட் ஸ்டோனை மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் அந்த கிரீன்ல இருந்து ப்ரவுனா மாறும். ஓகே. அப்ப நீங்க ப்ளூ ஆக்கணுமா ப்ரவுனா இருக்கணுமா? ப்ளூ ஆக்கணும்னா நீங்க கொஞ்சம் போல ப்ளூ மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்களா, அப்படியே வெச்சிடுங்க. ஓகே, தேங்க் யூ சார். சரிங்களா, அடுத்தது போட்டுங்களா? ஓகே சார். ஓகே 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 சார். கோல் இப்போ இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த இந்த இடத்துல டார்க் இன்னும் வைப்பேனா அதை நான் இப்போ வைக்கல. இப்போ நான் வந்து அடுத்த டோன்ஸுக்கு போகிறேன். அடுத்த டோன்ஸுக்கு போகிறப்ப இங்கே பாருங்க, நல்லா லிக்விட் ஆக்கிக்கிறேன், எவ்வளவு டைல்யூட் ஆக்கியிருக்கேன் பாருங்க, ரொம்ப டைல்யூட்டாக ஆக்கிட்டு நல்ல தண்ணியை ஆக்கிக்கிறேன். தண்ணியை ஆக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பேண்ட் ஒன்று கொடுக்குறேன், அந்த கர்வ்டாக அந்த பேண்ட் ஒன்று வரைஞ்சோம், ஞாபகம் இருக்கவங்களுக்கு ஒரு பேண்ட் ஒன்று அந்த இடத்துல வரைஞ்சோம், நம்ம கர்வ்டாக அந்த பேண்டை ஒன்று கொடுத்தோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து டார்க்காக இருந்தால் தான் அந்த இடம் டேர்ன் ஆகிறது தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எட்ஜ் அப்படி போட்டுருக்க. நீங்கள் போட்டுட்டு இங்கேருந்து அந்த எட்ஜை கூட நீங்கள் கொண்டு வந்துடுறது நல்லது. அந்த எட்ஜ் அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஹைலைட் விட போறீங்க. சரியா, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் விட போறீங்க. இங்க கொஞ்சம் போல அப்படி விட்டு அங்க ஹைலைட் விட போறீங்க, அங்க ஹைலைட் விட போறீங்க. இப்ப நான் ரெண்டாவது கோட்டு கொடுக்குறப்ப இந்த இடம் இன்னும் டார்க் ஆயிருக்கு பாருங்க, அப்படி ஹைலைட் விட போறீங்க, அப்படியே ஹைலைட் விட்டுட்டே வரீங்க. இங்க இந்த இடத்துல கொஞ்சம் லைட் விட்டுருங்க. அது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய லைட் வந்து படுது, போட்டோகிராஃபில் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல கொஞ்சம் லைட் விட்டுருங்க நீங்க, இந்த இடத்துல இந்த அந்த 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 லைட் விட்டுருங்க பார்த்தீங்களா, இந்த இந்த கோடு சொல்றேன், அந்த லைட் விட்டுருங்க. இங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு மறைச்சிடலாம், மறைச்சிட்டு இதை ஃபுல்லா நீங்க வந்து ஃபில் பண்ணிடுங்க. கூடுமான வரைக்கும் ஸ்ட்ரோக்ஸ் அப்படி அந்த ஒரு லேசா ஒரு கர்வ்டா அப்படி போகட்டும். இப்படி இப்படி ஃபில் பண்ணாதீங்க, அப்படி ஃபில் பண்ணுங்க, அப்படி ஃபில் பண்ணிட்டே வந்து கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு போயிருங்க. கீழே வரைக்கும் கொண்டு போயிருங்க. திரும்பியும் ஸ்ட்ரோக்ஸ் இப்படியே வைங்க. அதாவது பானையில வந்து நம்ம படம் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பானை இருந்து அது மேல நம்ம கலர் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு போங்க. அந்த டார்க்கை நான் திரும்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்றேன், அங்க டார்க் ஆக்கிட்டே வர்றேன். கவனிச்சிங்க, அது ரெண்டாவது கோட்டிங் கொடுத்தேன்னா இன்னும் டார்க் ஆகுது பாருங்க. சரியா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம், கொஞ்சம் டார்க்கர் டோன் எடுக்கிறோம், அதே கலர் தான். நம்ம கலர் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், இங்க பாருங்க எவ்வளவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதுங்களா உங்களுக்கு, அவ்வளவு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனா, அது திக்கா இருக்க கலர், அதுல இருந்து கொஞ்சம் போல எடுத்து இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன், சின்ன ப்ரஷ் எடுக்கல, மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். சின்ன ப்ரஷ் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சின்ன ப்ரஷ் எடுத்து ஒர்க் பண்ணுங்க, அப்படிதான் இல்லை.
மீடியம் பிரஷ்ல பாக் பண்ணிட முடியும் தோணா மீடியம் பிரஷ்ல எடுத்து பாக் பண்ணுங்க. அந்த எட்ஜுக்கு கலர் வைங்க, அந்த எட்ஜுக்கு கலர் வச்சு இங்க ஒரு டார்க் ஒன்று கொடுங்க, அங்க மெல்லிசா அப்படி கொடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் கொடுங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இந்த எட்ஜுக்கு வந்து நம்ம ரெண்டு மார்ஜ் பண்ணி விட போறோம். ஆ, ஞாபகம் வச்சுக்கோ, மார்ஜ் பண்றது நம்ம எப்பயுமே ஒரு எனக்கு ஒரு பழக்கம்னு சொல்லி சொன்னேன்னா அந்த பழக்கம் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். அதுல தப்பி நான் இருக்கிறதா தெரியல. எனக்கு சில ஓல்டு மாஸ்டர்ஸோடைய பெயிண்டிங்ஸ் நேரில் பார்த்தப்பையும் சரி, அவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்றதுலையும் பார்த்தா ஓல்டு மாஸ்டர்ஸ் அந்த மார்ஜ் பண்ணி விடுற டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வின்ஸ்லோகமர் யூஸ் பண்ணியிருக்காரு, சார்ஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்னமோ சில ஆர்டிஸ்டுகள் வந்து யூஸ் பண்ணாததுனால அந்த டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. எனக்கு அந்த சொல்ல இல்லை. என்ன செய்யறானாங்க, இப்போ இந்த இடத்துல லேசாக ஒரு கோடு போட்டுட்டு அதை ஒட்டி அந்த ஹைலைட்டை வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவை காட்டாமல் கொஞ்சம் சிறுசாக்கும். ஆனால் வைட் இருக்கிறதுல, வைட் அந்த இடத்துல இருக்கு. அதாவது என்ன செய்யறோம்னா, இந்த ரெண்டு கார்னரும் நல்ல டார்க்காக இருக்கு, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிட்டு வந்துருக்கு. அந்த பாட்டு மேலே பளபளன்னு இருக்கிறதுனால அந்த பாட்டு இந்த இடம் லைட்டாக இருக்கு. அதே மாதிரி இங்கே மேலே வந்து ஒரு ஒரு கோடு கொடுத்துருக்கேன். அந்த வைட்டுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கிட்டேன், அந்த ஹைலைட் கொடுத்துட்டுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கிட்டேன், மேலே வந்து ஒரு ஒரு லைட் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துட்டு இங்கேயும் ஓரத்தில் அப்படி கொஞ்சம் அந்த வைட்டோடைய சைஸை கொஞ்சம் குறைச்சு விளங்குச்சிங்களா அது என்ன செஞ்சுருக்கேன்னு? அது வரைக்கும் வந்துடுறீங்களா? இது வரைக்கும் வந்துடுறீங்களா? அடுத்து போகலான்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா நான் மேல அந்த பானை மேலேயே பெயிண்ட் பண்ணுற ஒரு ஃபீலிங்கோட இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் வரைகிறோம்னா
யூஸ்வலா என்ன சொன்ன என்னை பார்க்க வேண்டியதில்ல நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து சீன் பாக்குறோம். அப்ப இங்க இருந்து ரோடு ஒண்ணு போற மாதிரி வச்சுக்கிறோம், நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், ரோடு அப்படியே தூரத்துக்கு போகுதுன்றப்ப அந்த ரோடுல மண் வந்து ஹரிசான்டலா தான் கிடக்கும் இல்லைங்களா, வெர்டிகலா இருக்க போறது இல்ல. அப்ப ஹரிசான்டலா ஸ்ட்ரோக் வச்சாதான் தரை வந்து தரையில இருக்கிற மாதிரி, வெர்டிகலா ஸ்ட்ரோக் வச்சிங்கன்னா புல்லு முளைச்சு நிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கல்லு கல்லா கூர்மையா தூக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்க வந்து அந்த பானைடைய ஷேப்புக்கே தான் நீங்க வந்து கலர் வச்சுட்டு வரணும், அப்பதான் அந்த அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கரெக்டா வரும் சரிங்களா. இப்ப அடுத்த போட்டு அடுத்த கலர் போட்டுங்களா? இத கொஞ்சம் கவனிங்க நீங்க. உங்களுக்கு பெரிய பிரஷ் வச்சு சேர்த்து சொல்றது தப்பிடமா? இல்ல நீங்க பெரிய பிரஷ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறேன், அப்படி வச்சுக்கிறோம். என்னன்னா கீழே அங்க வந்து மேல ஹைலைட் விட்டுருக்கோம், கீழே கொஞ்சம் போல அளவு விட்டுட்டு கீழே வந்து ஒரு டார்க் ஒரு போடு ஒண்ணு போங்க, அது அப்படியே இதை கிராஸ் பண்ணி போயிருக்கும், அப்படியே போய் அது வரைக்கும் போங்க, லேசா அங்கங்க டச் ஆனாலும் பரவாயில்ல, அங்கிருந்து அப்படியே வந்து கீழே போய் அப்படியே வந்து இதத்தான் நான் கீழே மேலன்னு சொல்லி சொல்லிருக்கேன் சரிங்களா. இப்ப நான் முதல்ல வரைஞ்ச படத்தோட இது ரொம்ப ஹார்ஷா தெரியுது, ஏன்னா ரொம்ப டெலிபரேட்டா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், நான் அது ரொம்ப கேஷுவலா செஞ்சேன் சரிங்களா. இது வரைக்கும் வந்துச்சு, இது இதை இதை மாத்திரம் குயிக்கா போட்டுறீங்களா போடு. நம்ம இந்த இடத்த அடைப்போம், இந்த இடத்த அடைப்போம், அது காஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சு செஞ்சிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர் எடுத்துட்டேன், கலர் பத்தாம போயிருமோன்னு பயமா இருக்கு, பார்ப்போம் செய்வோம். இப்ப பயம் பிரயோஜனம் இல்லை, இருக்கு கலர் கொஞ்சம். எப்ப போகலாம்னு சொல்லுங்க, நான் மேல போறேன். ஓகே போட்டுங்களா? ஓகே, நான் எந்த எண்டை இந்த எண்டை ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், அந்த ஒயிட் ஒன்று வச்சேன் பார்த்தீங்களா, அதை கேர்ஃபுல்லாக வந்து நான் ரீடைன் பண்ணிக்கிறேன், அதை வந்து டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன். இது கொண்டு வந்துட்டு இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்படி இதோட மேட்ச் பண்ணி விட்டுட்டு இங்கே ஃபுல்லாக டெப்த்து கொடுத்துட்றேன் நான், இங்கே ஃபுல்லாக டெப்த்து கொடுத்துட்டு இங்கிருந்து என்ன செய்யறேன்னா அங்க ஸ்ட்ரோக் கொண்டு போ, அப்படி கொண்டு போய் அதுக்குள்ள கொண்டாந்து அந்த அங்க அதத்தான் நான் சொன்னது, நான் ஸ்ட்ரோக் பானை மேல கலர் வைக்கிற மாதிரி வைங்கன்னு, இங்க வந்து டார்க் கொண்டு போய் மேல கொண்டு போய் அங்க கொண்டு போய் ஏற்றிருக்கேன். பானை மேல கலர் போற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மீனிங் அதுதான். அப்படி கொண்டாந்துட்டு கொஞ்சம் போல கலர் எடுத்து இங்க ரெண்டு மூணு ஸ்ட்ரோக்ஸ் வைங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், அங்க லேசா கூட அடைச்சிட்டாலும் பரவாயில்ல, இங்க அப்படியே மேல அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு போயிட்டு இங்க ஸ்ட்ரோக் வைங்க,
எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம். பானை மேல நீங்க வந்து கலர் வச்சீங்கன்னா எப்படி வைப்பீங்களோ அத மாதிரி ஸ்ட்ரோக் வைங்க. நான் இன்னும் கொஞ்சம் கலர் எடுத்துட்டு போறேன். கலர் எடுத்துட்டு காலி ஆயிடுச்சு, கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த டார்க், எவ்வளவு டார்க் வைக்கிறேன் பாருங்க, டார்க் வச்சுட்டு அதே ஸ்ட்ரோக் தான் கொண்டு போறேன். அங்க அங்க போறேன், அதை நான் அப்புறம் மாஜ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு இன்னும் டார்க் வேணும், நம்ம வச்ச டார்க் பத்தல. அப்படி கொண்டு வந்து ஸ்லோவா கீழே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஏஜ்ல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுருங்க, கம்ப்ளீட்டா அதை வந்து நிரப்ப வேண்டாம். திரும்ப கலர் எடுக்கிறேனா, ஃபில் தானே பண்றீங்க. அப்போ வந்து இது ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கா கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரோக் வந்து கட்டாயமா தெரியும். ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கம்மியா தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணத்தான் செய்யும். அதனால அந்த ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கா வைக்கிறது வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. பெயிண்டிங் செய்யும் போது கூட, என்ன ஆயில் பெயிண்டிங்கா இருக்கட்டும், அக்ரலிக் பெயிண்டிங்கா இருக்கட்டும், வாட்டர் கலரா இருக்கட்டும், பேஸ்டல் டிராயிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஃபிளாட்டா கலர் வைக்காம பிளாட்டா வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கா வச்சீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் பெயிண்டிங்கோட அழகு இன்னும் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. செஞ்சு பாருங்க, நீங்க அடுத்த தடவை பிளாட்டா வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு பாருங்க, கட்டாயமா வித்தியாசம் இருக்கும் சரிங்களா. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் அதை டார்க் ஆக்கிட்டு கீழே வர்றேன்னா, கீழே வந்து அந்த கிரசன்ட் ஷேப்புக்காக கொண்டு வர்றேன். யூஸ்வலா ரவுண்டுக்கு வந்து அந்த கிரசன்ட் ஷேப் கொண்டு வருவோம் பாத்தீங்களா, அந்த கிரசன்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு இதை கொண்டு வந்து என் பிரஷ் மூவ் பண்ண கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்ப லைட் ஆகிக்கிட்டே போகும் இல்லைங்களா, அது நமக்கு தெரியும். நான் இதை மர்ஜ் பண்ணி விட்டுறேன், அந்த எட்ஜுக்கு மர்ஜ் பண்ணி விட்டுறேன். ஆனா லைட்டா தான் இருக்கிறது, அந்த இடம் லைட்டா இருக்குன்றது ஞாபகம். இங்க இருந்து கலரை உள்ள கொண்டு வர்றேன், இந்த ஒயிட்டுக்குள்ள கொஞ்சம் கலரை கொண்டு வர்றேன், இந்த ஒயிட்டுக்குள்ள கொஞ்சம் கலரை கொண்டு வர்றேன். மண்பாண்டம் வந்து அலுமினிய பாத்திரம் மாதிரியோ, தங்க பாத்திரம், பித்தளை பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரம்லாம் இருக்கிற மாதிரி பிளாட்டா வலு 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 வலுன்னு எந்த விதமான நெளிசலும் இல்லாமல்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் நெளிசல் இருக்கத்தான் செய்யும். அந்த நெளிசலை காட்டலன்னா உங்களுக்கு அது மண் பாத்திரத்துடைய எஃபெக்ட் ரொம்ப வராது. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லா அதை வந்து ஸ்ட்ரோக் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஏத்திட்டு வரேன், இல்லாட்டி ஒரு வாஷ் கொடுத்து இங்க இருந்து அப்படி ஏத்திட்டு போயிருந்துருக்காங்க. அப்படி செய்யறது இல்லை, அப்படி செய்யறது இல்லை, யூ ஷுட் நாட் டூ இட்ன்ற சரிங்களா. அப்படி அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அவ்வளவு ஸ்லோவா தான் இந்த கலர் ஏற்றினாதான் உங்களுக்கு இந்த பானையோட எஃபெக்ட் வந்து வரும். இப்ப நான் வந்து அந்த எட்ஜை டச் பண்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்ட்ரோக் அழிஞ்சிடாம டச் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். அது அது அடுத்த பிரச்சனை இப்ப இல்லை. ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி போட்டு மெனக்கெட்டு உட்காந்து செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய படம் வந்து அப்படி கலர் எடுத்தோம். இங்க பாருங்க, நான் வந்து இதை வந்து ஒயிட்ட வந்து கொஞ்சம் கிரே வச்சு மறைக்கிறேன், எனக்கு இந்த இடத்த அவ்வளவு ஒயிட் வேண்டாம் சரிங்களா, அது கிரேய வந்து வச்சு மறைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த இடத்துல கிரேய வச்சு ஃபுல்லா இல்ல ஓரளவுக்கு மறைக்கிறேன், இந்த இடத்தையும் மறைக்கிறேன். கொஞ்சம் மறைக்கிறீங்களா நீங்களும், அதை கொஞ்சம் இங்க கொஞ்சம் டார்க், கொஞ்சம்
ஜாஸ்தி மறைக்கிறோம், அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டே வந்துருது. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, சரியோ தப்பிதமா நீ பாட்டு செஞ்சுட்டு போன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. இல்ல அது அந்த 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 பிலாசபி தப்பிதம். என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாருமே அப்படிதான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை வந்து ஒத்துக்குறவாங்க, அந்த பிலாசபி தப்பிதம். நீங்க செஞ்சு செஞ்சு பழகுனீங்கன்னா, இப்ப நான் வந்து ப்ரெஷ்ஷை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறேன், இங்க இருந்து அப்படி கொண்டு போறேன், இங்க இருந்து அப்படி கொண்டு போறேன், அது வந்து என்னுடைய பிராக்டிஸ்னால வந்தது. நான் செஞ்சு செஞ்சு பழகுனதுனால என்னுடைய ப்ரெஷ் வந்து ஃபாஸ்டா ஓடுது. சில இடங்கள்ல வந்து நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணது அப்படி எப்படின்னு ப்ரெஷ்ஷை தள்ளிவிட்டேன். கட்டாயமா ஆரம்பத்துல வந்து நான் மெதுவாக அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து வச்சு எடுத்து அப்படிதான் செஞ்சேன். அப்ப பிராக்டிஸ்ல வர்ற தைரியம் தான் உண்மையான தைரியமே தவிர, தப்பிதமா வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வேகமா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது. இது நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சின்ன ஒரு வேலை ஒண்ணு பாத்துறேன். நான் இந்த இடத்துல கிரே ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஒயிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஒயிட்டை கொஞ்சம் குறைக்கிறேங்க. அதாவது ஒயிட் இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் கிரே டோன் கொண்டாடுறேன், உள்ள கொண்டாந்தேன்னா ஒரு மணி நேரம் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் படம் ஓவர் ஆயிடுச்சு இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த பானையை நீ பானை இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்களா எல்லாருக்கும் சார்? சார் வந்திருக்கு, வந்திருக்கு, வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடா போகல டெக்னிக் இல்லைங்களா, ஒரு சிம்பிளா கொண்டு வந்துட்டோம். ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான், நான் சிம்பிளா கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல அந்த ஒயிட் விட்டோம் பாத்தீங்களா, அது மேல ஒரு வெரி பேல் கிரே, லைட் கிரே, நல்ல டைலூட்டா வச்சு ஒரு வாஷ் ஒன்று அவ்வளவு பிரைட்டா வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருவோம். சரிங்களா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, அடுத்தது நம்ப ரெண்டு மூணு பேர் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஆச்சு சார், போலாங்களா, மேல போலாமா? இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த இதுக்கு கொஞ்சம் போல ஒரு ஒரு ஷேடோ வரணும், அந்த பாட்டுக்கு ஒரு ஷேடோ வரணும் அப்படிங்களா. இப்ப இதே ஆங்கிள் தான் அந்த ஷேடோ இருக்கும், இங்க இருந்து வரும்னு வச்சுக்கிறோமே, அங்க இருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் இது பான் அப்படி விலகினதுனால கொஞ்சம் வெளியில வரும், கொஞ்சம் ஆங்கிள் மாறும், கொஞ்சம் தான் பிளேஸ் ஆகும். இது கண்ணாடியில் இருந்த மாதிரி, கண்ணாடியில் இருந்த மாதிரி இந்த இதுகள் வராது. கண்ணாடியில் லைட் உள்ள போய் அந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க, பேக்ரவுண்ட்ல
இந்த கோடு கோடா இருக்கிறதுல கண்ணாடி உள்ள லைட் போய் கிரியேட் பண்ணிருக்கு. இங்க வந்து பிளாட்டா தான், பிளாட்டா இருக்கும்னா எப்படின்னா இங்க டார்க்காகவும் இந்த இடத்துல டார்க்காகவும் மேல போக போக லைட் ஆகும் சரிங்களா. இப்ப அது லைட் ஆயிடுச்சு, இப்ப இங்கேயும் லைட் வரும், இங்கேயும் வந்து அதுல ஷேடோ விழும். அப்ப இங்க வந்து நம்ம வந்து அந்த ஷேடோவை அங்க காட்டுறது எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாம நம்ம காட்டலாம். ஆனால் இந்த லைன்ஸ் எல்லாம் வெர்டிக்கல் லைன்ஸ் தான் சரிங்களா. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இது வச்சதோட சேர்த்து இங்க கொஞ்சம் வெர்டிக்கல் லைன்ஸ் வைக்கிறோம். இங்க பாருங்க எப்படி ஒரு பிளான்டா இல்ல, சும்மா சும்மா வெர்டிக்கல் லைன்ஸ். இந்த இடத்துல ஒரு கட்டாயமா வெர்டிக்கல் லைன் வைக்கலாம். ஸ்கீல தெரியல சார், எதுங்க இப்ப இப்ப தெரியுதா? நான் நீங்க செய்யற இடம் தெரியல சார். இன்னும் தெரியலையா? எஸ் சார். இல்ல உங்களுடைய நெட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியலையா? தெரியுதுங்க சார். தெரியுது தெரியுது சார். இல்ல உங்களுடைய நெட் ப்ராப்ளம் உங்களுக்கு உங்க ஃபோக்கஸ் கொஞ்சம் நீங்க ஒரு ஊள எடையில அப்படி கை அப்படி வச்சு பார்த்துட்டு அப்படி எடுக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன். ஃபோக்கஸ் வேற ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிடும், இங்க எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் கவனிக்கல என்னன்னு பாருங்க. அது உங்க சைட்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். சரிங்களா, இப்ப வந்து இந்த இடத்த வந்து டார்க் ஆக்கிட்டோமா, இப்ப என்ன செய்யறோம், அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு விட்டுறேன் சரிங்களா. இப்ப நான் என்ன செய்ய போறேன், உள்ள பாட்டில் வந்து ரொம்ப ரிஜிட்டா தெரியுது, அதனால நான் இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு கிரேக் கிரேக் லேசா 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 அப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி, அப்ப பாட்டில் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டார்டடா இருக்கிற மாதிரி வச்சுட்டு தண்ணி வச்சு அதை மாஜ் பண்ணி ப்ரஷ லேச வெட்டா வச்சு லேச வெட்டா ரொம்ப தண்ணி எடுத்துல ஒரு சின்ன ஒரு கோடை தரணும் போடுவோங்க சரிங்களா. இல்ல வேண்டாம் எனக்கு, ஐயோ என்னுடைய படம் நல்லா வந்துருச்சு நான் மாத்த மாட்டேன் அப்படின்னா மாத்த வேண்டாம். நான் எனக்கு வந்து இப்படி மாத்தணும்னு தோணுது, நான் இதெல்லாம் செய்வேன் சரிங்களா. இது 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 இந்த இடத்துல கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் டார்க் வைக்க போறேன். அந்த டார்க்கா அப்படி வருது, இதெல்லாம் நான் பண்ணக்கூடிய என்ன சொல்றது சேஷ்டை. இது வேணாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா விட்டுருங்க. நான் இங்க இருந்து ஒரு டார்க் கோடு ஒண்ணு போட போறேன், அங்க இருந்து ஒரு டார்க் கோடு ஒண்ணு போட போறேன், இங்க இருந்து ஒரு டார்க் கோடு போட போறேன். எப்படியெல்லாம் இருக்கும் பாட்டில் டம்ளர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இங்க அந்த லிட் நீங்க போடுறதா இருந்தா போடுங்க, இல்ல வேண்டாம் என்னுடைய படம் நல்லா இருக்கு அப்படின்னா விட்டுடலாம். படம் எப்ப நிறுத்தணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல மேல இருந்து ஒரு ஒரு டோன் லைட் டோன் மாதிரி ஒரு ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. டார்க் ஆயிடுச்சுன்னா அவசரமே படாம தர்ஸ்டி ப்ரஷ் வச்சு எந்த இடத்துல டார்க் எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுக்க எடுத்தாச்சா, அவசரப்பட்டுறக்கூடாது, அவ்வளவுதான் செய்யணும். தண்ணி வச்சோம் அதை பண்ண இது பண்ணோம்னு சொல்லிட்டு குழப்பிட்டோம் அப்படின்னா கஷ்டம். இந்த இடத்துல அந்த பிளாட்டா இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா இருக்க, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா இருக்க, ஏன்னா அந்த இடம் ரொம்ப பிளாட்டா தெரிஞ்சு எனக்கு. அந்த சைனீஸ் பெயிண்டிங்ல அங்கங்க டச் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா, அதை மாதிரி இன்னும் டச் பண்ணி விடுறோம் நம்ம. இப்ப முக்கியமான ஒரு இடத்த நம்ம வந்து இன்னும் நம்ம அது ஃபில் பண்ணவே இல்லை, அது கடைசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் செய்யலாம்னு வச்சுங்கன்னா இந்த இடம் உள்ள தெரியும் ஒன்று, இந்த இடம் உள்ள தெரியும். அப்ப இங்கிருந்து அப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு இங்கே இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த கோடு வந்து அவ்வளோ தெரியாதுன்னு அப்படி ஒரு கோடு போட்டுட்டு உள்ளையும் ஒரு லேசா கலர் வச்சது அந்த அளவுக்கு அதோட நிறுத்திக்கிங்க. இப்ப
டேபிளுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றேன். இந்த சில இடங்கள்ல வந்து கலர் பத்தாத மாதிரி தெரியற இடங்கள்ல வந்து கொஞ்சம் போல கலர் வைக்கிறேன். படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாரும் வந்து காட்டுறதுக்கு ரெடி ஆயிடுற மாதிரி வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து வேணும்னே நான் வந்து அந்த 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 பிரான் இது ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம்முடைய நிழல் தெரியற மாதிரி ஒரு இல்லூஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். அதே நேரத்துல பாட்டிலுக்கு பக்கத்துல கொஞ்சம் டார்க் ஜாஸ்தி பண்றேன், அப்பதான் பாட்டில் வெளியில வரும். ஆச்சுங்களா? வாய் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோடைய மெயின் வேலை. வேற என்னங்க என்ன செய்யலாம் தோணுது? இந்த டேபிளுக்கு ஒரு கலர் ஒண்ணு கொடுப்போமா, லேசா ஒரு ஒரு ரெட்டிஷ் டோன் ஒண்ணு கொடுப்போமா, லேசா. என்ன செய்யறேன் இங்க, அந்த ரெட்டிஷ் டோன் அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் போல தண்ணி தொடுறேன், கொஞ்சம் போல தண்ணி தொட்டு அங்க வைக்கிறேன் நான் வச்சு அது பக்கத்துல கொண்டாந்துடுறேன். எல்லா ஸ்ட்ரோக்ஸும் நான் அது பக்கத்துல ப்ரஷ் அப்படி வச்சுட்டு ஹரிசான்டல் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். நீங்க இப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா அந்த இடம் வந்து அசிங்கமா அமெச்சூரிஸ்டிக்கா தெரியும். ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஹரிசான்டல தான். திரும்ப தண்ணி எடுத்துக்கிறேன்னா தண்ணி எடுத்துட்டு ஹரிசான்டலா ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். இப்ப தண்ணி நல்ல லிக்விடா டைல்யூட்டா கலர் எடுத்துட்டு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம், டைல்யூட்டா கலர் எடுத்துட்டு டைல்யூட்டா பத்தல இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டா இருக்கணும், டைல்யூட்டா கலர் எடுத்துட்டு நான் இதுக்குள்ளேயும் போயிடுறேன், போய் ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த இடம் வந்து டேபிள் தான், ஷேடோ விழுகுதே தவிர டேபிள் தான், ஆனா வாலுக்கு போயிடாம பார்த்துக்கேன். இங்கேயும் அவ்வளவு தூரத்துக்கு வந்துடும் அப்படி கலரை வச்சுட்டு அப்படி இழுத்துடணும், அப்படி கலரை அப்படி வச்சுட்டு அப்படி இழுத்துடணும். சரிங்களா? இந்த இடத்துக்குள்ளயும் உள்ள போயிடுச்சா. இப்ப என்ன செய்யறோம், அந்த கிளாஸுக்கு அடியில தெரியும் இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் தெரியும் இல்ல ஓரளவுக்கு, அந்த டேபிளோட எட்ஜும் தெரியும் இல்லையா, லேசா அவ்வளவு இல்ல அங்க கொஞ்சம் கலர் ஜாஸ்தியா தான் போயிடுச்சு, அங்கங்க லேசா செவப்பு டோன் வந்து லேசா அப்படி கொடுத்து விட்டுறேன். கொடுத்து விட்டுட்டு இங்கேயும் தெரியும் இல்லையா, கொடுத்து விட்டுட்டு ஒரு பிளாக் எடுத்து, இப்ப உள்ள தண்ணி இருக்கிறதுனால இது வளைவு வளைவா தான் தெரியும், ஃபுல்லா கரெக்டா லைன் தெரியாது. அந்த அதாவது நம்ம டேபிளோடைய அந்த எட்ஜ் முடிச்சாச்சுங்களா? வேற நம்ம பாக்கி இருக்கிற மாதிரி தெரியுதா, வரீங்களா அவ்வளவு தூரத்துக்கு?
யாரும் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியாம யாரும் இருக்கீங்களா? இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்களா? கம்ப்ளீட் பண்ணவங்க சிக்னேச்சர் போட்டுருங்க. சிக்னேச்சர் நான் யூஸ்வலா பிரஷ்ஷை வச்சு தான் போடுவேன். பிரஷ்ஷை வச்சு போட்டு பழகிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். இல்லை நான் இப்போ பிரஷ்ஷை வச்சு போடலை அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பிரஷ்ஷை வச்சு போட்டு பழகிக்கிங்க. ஏன்னா பிரஷ்ஷை வச்சு போடுறதுல வந்து ஒரு தனி அழகு இருக்குங்க. எந்த இடத்துல கையெழுத்து போடலாம்னு யோசிக்கிறேன். இந்த இடத்துல கையெழுத்து போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுடலாங்களா? அங்க போட்டுருவோமா? இப்படி போட்டுருக்கோமா? இல்ல அங்க ரெட்ல போட வேண்டாம், இந்த இடத்துல போட வேண்டாம். இன்னைக்கு டேட்டு 18/19/20 இல்லைங்களா? இன்னைக்கு 20/6/21 மொட்டுல ரெண்டு போர்டு போடலாமோன்னு தோணுது. நான் போடுறேன், நீங்களும் போடுறதா இருந்தா போடுங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ, கம்ப்ளீட் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்பிடுங்க. நான் என்னுடையதையும் அனுப்பிடுறேன். கம்ப்ளீட் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்பிடுறேன். சரிங்களா? ஐயோ, ரெண்டு மூணு பெயிண்டிங் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப அருமையாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. அப்படியே நம்ம போட்டோகிராப் எடுத்து சார் பாருங்க. அவனேஷன் இல்ல, அப்படியே இருங்க, நான் இதுல ஸ்பாட் ஷாட் பாருங்க சார். சார் சொல்லிட்டேன். ஓ மேடம், அப்படியே ஒவ்வொருத்தரா இருங்க, நான் ஸ்பாட்லைட் போடுறேன், அதுல காமிச்சிரலாம். இது யாரோடது? அவனேஷன் பாருங்க. அப்போ துளசிக்கண்ணன் மேம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா சார். சார் ஓகே சார். ஒவ்வொருத்தரா ஓகே சார். ஓகே சார். ஒவ்வொருத்தரா பாப்போம். ரொம்ப அருமையா வந்திருக்கு. இது நான் இப்போ வந்து அந்த அந்த பிரின்சிபல்ஸுக்கு பக்காவா நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டோம் இல்லையா சார்? அந்த டெக்னிக் நமக்கு வந்து பக்காவா வந்துருச்சு. பிரமாதம் சார், வெரி குட், வெரி குட். இது ஆக்சுவலா நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இதுல இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. புவனேஸ்வரி மேம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். இருங்க, நான் உங்களை ஹைலைட் பண்ணிடுறேன். மேடம் இருங்க, அவங்க புவனேஸ்வரி வந்துட்டாங்க, முடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரும் எல்லாரையும் பார்த்துட்டு தான் போற டைம் இருக்கு நமக்கு. கரெக்ட்டுங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். என்ன புவனேஸ்வரி, இதை கொஞ்சம் இல்ல என்னன்னா, டிராயிங் நம்ம போடும்போது இந்த சைஸுக்கு இந்த சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கு, இதுல வந்து பாதி இருக்கா, கால்வாசி, கால்வாசி தான் இருக்கு, இதுல கால்வாசி தான் அந்த தலை இல்லைங்களா? கொஞ்சம் பெருசா போயிருச்சு. அதாவது இப்ப நீங்க இந்த படத்தை கொண்டு போய் யாரையாவது காட்டினீங்கன்னா பிரமாதமா இருக்கு. நம்ம ஒரிஜினல் ஒண்ணு வச்சோம் பாத்தீங்களா, அந்த ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த டிராயிங் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க பெயிண்ட் பண்ண டெக்னிக் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு.
ஒரு நிமிஷம் துளசிக்கண்ணன் மேம் சொல்லிட்டு வந்துடுறேன் பிரமாதம் இது இப்ப என்னன்னா நம்ம டிஜிட்டலா பாக்குறதுனால ஆக்சுவல் ஷேடோவும் கிரேயும் ஒயிட்டும் பிளாக்கும் சரியா தெரியல பிளாக் நீங்க இந்த ஹைலைட்டை ஒட்டி இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குனீங்கன்னா ஹைலைட் இன்னும் தூக்கும் இதை ஒட்டி லைட் கொஞ்சம் லைட் ஆக்கியிருக்கேன் பாருங்க அதை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் என்னன்னா நீங்க வந்து நம்ம அந்த இது செஞ்சிட்டு ஃப்ளவர்ஸ் போயிட்டு நம்ம கீழே வர்றப்ப ஃப்ரெஷ்ல இருந்த கலர் உங்களுக்கு வந்தது நீங்க கவனிக்கவே ஓகே ஓகே ஓகேங்க சார் ஆனா என்ன நம்ம கலர் மிக்ஸ் பண்றதுல வந்து வந்துருச்சே தவிர மத்தபடி பெயிண்டிங்ல இது தப்பி தான் இல்ல ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் இங்க வந்து கிரே வேணும் அப்படினா ஒரு பான்ஸ் ஷேட் ஆகும் அதாவது ஒரு பிரவுனும் ஒரு டார்க் ப்ளூவும் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க ரெட் பக்கத்துல வச்சிக்காதீங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ற ஸ்டேஜ்ல அது ரொம்ப பெயிண்டிங் வந்து ஒரு அருமையான குவாலிட்டி இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நான் இப்ப சப்போஸ் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க ஸ்டூடெண்டா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன சொல்லுவேன்னா பூ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஏன்னா மேல வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருந்துருச்சுன்னா அந்த இடம் ஃபில்அப் ஆயிரும் அந்த இடம் ஃபில்அப் ஆயிருச்சு பாருங்க இடம் ஃபில்அப் ஆயிருச்சு டெக்னிக் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப டிராயிங் ரொம்ப இருக்கு இது ஒன்னு ரெண்டு மூணு லோ அப்படி வந்திருக்கா சரி சரி இது கிரவுண்ட் வந்து ரிஸ்க் ஆக்சுவலா வந்து கிரிம்சன்ல நீங்க வச்சிருக்கீங்க இல்லீங்களா ஆமா சார் மீனா மகேஷ் கிரிம்சன்ல வச்சிருக்கீங்க கிரிம்சன் வந்து கலர் வச்சிட்டோம் அப்படின்னா கிரிம்சன் வந்து ஒரு சாயம் கிரிம்சன் வந்து ஒரு பொடி கலர் கிடையாது நான் வச்சிருக்கிறது வந்து ஸ்கார்லட் லைக் ஓகே ஓகே சார் ரெட் ஸ்கார்லட்னா அது அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் போல தண்ணி வச்சாலும் வந்துடும் உங்களுக்கு தண்ணி வச்சாலும் வராது அதனால உங்களுக்கு அந்த டெக்னிக் அதனால கொஞ்சம் உங்களோட கிரவுண்ட்
கிரவுண்ட் கொஞ்சம் டார்க்கா தெரியுது சரிங்களா ஓகே சார் அந்த பெயிண்டிங் அருமையான பெயிண்டிங் அருமையான थैंक यू थैंक यू நல்லா வந்து அடுத்து சஜிதா கிறிஸ்டோ சாய் நிர்மலா சார் யார் இருக்கீங்க சாய் நிர்மலா சாய் நிர்மலா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அதாவது ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு இருக்கு என்னன்னா மேம் இப்ப வந்து நான் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் இந்த கலர் வைக்கும் போதும் கொஞ்சம் சார் சார் அன்மியூட் பண்ணிடுங்க சார் அன்மியூட் பண்ணிட்டேன் எதுக்காக அப்படி சொன்னேன்னா அப்பதான் எல்லா கலரும் ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி யூனிட்டி இருக்கும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் ரெட் வைக்க சொன்னேன் பாத்தீங்களா இங்க இருக்கக்கூடிய ரெட் கொஞ்சம் வைங்க அப்படின்னு இந்த இடத்துல வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ரெட் அந்த பிங்க் அந்த வயலட் கொஞ்சம் வெளியில வந்தது இங்க இருந்து அந்த வயலட் கொஞ்சம் வெளியில வந்தது இப்ப நீங்க உங்களுடைய பாட்டில் வந்து பியூரா அந்த இடத்துல அந்த கிரீன் இந்த இடத்துல மொத்தம் தான் உங்களுக்கு ரெட் இருக்கு இந்த இடத்துல மொத்தம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இல்லை உங்களுக்கு அங்க கேன்சல் போறதுதான் இப்பயும் ஹாபிதா சஜிதா உங்களோடதான் இருக்கு காட்டுங்க ஓ ஓகே ஓகே சவிதா மனோஜ் சவிதா மனோஜ் சரி இப்ப ஷோ இல்ல இல்ல சார் சஜிதா கிறிஸ்டோபர் சரிங்க சஜிதா கிறிஸ்டோபர் சஜிதா சவிதா மனோஜ் இருக்காங்க இப்ப காட்றது சஜிதா கிறிஸ்டோபர் ஓ சஜிதா கிறிஸ்டோபர் ஆ பிரமாதமா வந்திருக்கு கொஞ்சம் டார்க் ஆகிருக்கேன் சவிதா மனோஜ் கையெழுத்து வந்து அந்த இடத்துல நீங்க போட்டுருக்கு வந்து அந்த பெயிண்டிங்க அந்த கம்போசிஷனை வந்து டிஸ்டர்ப் ஆக்சுவலா கையெழுத்து வந்து பெயிண்டிங்கோட ஒரு பார்ட்ன்றது வந்து சின்ன பார்ட் தான் சரிங்க அதனால தீர்மானம் வரைக்கும் ஒன்னு பாட்டம்ல போடுங்க பாட்டம் ரைட் பாட்டம் லெஃப்ட் அட்லெட்டிக் டாப்ல போடலாம் இங்க போடலாம் இப்படி போடலாம் இங்க போடக்கூடாது ஓகே சார் அது வந்து ஒரு டாட் ரெட் விழுந்துருச்சு சார் அங்க அது மாஸ்க் பண்றது இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குச்சி போட்டு அதுல ஒரு பூவை போட்டு விட்டுறேன் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ரெட் வந்திருக்கு நான் ஷேடோ போட்டு மறைச்சிட்டேன்
இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா வாட்டர் கலர் வந்து ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டி நீங்க கலர் வச்சீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு வாங்க குவாஷ்னு போட்டிருந்தாலும் டெம்பரானு போட்டிருந்தாலும் அந்த வாட்டர் கலர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கலர் இல்லை அது போஸ்டர் கலர் மாதிரி ஒரு கலர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ்ல நான் போன இடங்கள்ல வந்து நல்லா தெரிஞ்சவங்களே அந்த குவாஷும் டெம்பராவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கலர்ஸ் தான் அது யூஸ் பண்ணக்கூடாது அது ஒரு ஞாபகம்னு வச்சுக்க ப்ரஷஸ் ஒரு 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 வெரைட்டிலையும் ஒரு ஒரு நம்பர்லையும் ஒரு ஒரு வெரைட்டிலையும் கொஞ்சம் ஒரு மூணு ப்ரஷ்ஷாச்சும் கலெக்ட் பண்ணாரு ப்ரஷ் எவ்வளோ கலர் நம்மகிட்ட இருக்கோ ஒரு ஒரு ப்ரஷ்ஷு ஒரு ஒரு இடத்துக்கு ரொம்ப அருமையாக வேலை பார்ப்போம் இது இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் பேப்பர் 300 ஜிஎஸ்எம் ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்க போறீங்கன்னா ஃபைன் கிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு பெரிய சைஸ் பேப்பர் நம்ம A3 இல்லாட்டி A2 சைஸ் நல்ல பெரிய சைஸ் பெயிண்டிங் செய்யறதா இருந்தா ரஃப் கிரெயின்னு ஒன்று இருக்கு கோர்ஸ் கிரெயின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ரஃப் கிரெயின்னு சொல்லுவாங்க அது முரட்டுத்தனமா இருக்கும் நீங்க ப்ரஷ் அப்படின்னு ஓட்டுனீங்கன்னா அங்கே புள்ளி புள்ளியா வெள்ளை தெரியும் பார்த்துட்டா கலர் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த குழிக்குள்ள புள்ளி புள்ளியா டார்க்காக தெரியும் அது பெயிண்டிங்க்கு அழகு தரும் அது யூஸ் பண்ணுங்க நீங்க ஜென்ரலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபைன் கிரெயின் சாரி மீடியம் கிரெயின் மீடியம் கிரெயின் வந்து ஒரு சரியான எஃபெக்டிவ் பேப்பர் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலர் வீல் நமக்கு தெரியும் இல்லைங்களா ரெட் ப்ளூ எல்லோ ப்ளூவும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி க்ரீன் வருது எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு வருது ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி வயலட் வருது இது ஆப்போசிட்ல இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் இது எல்லாம் தெரியும் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம கூடுமான வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் மிக்ஸ் பண்றப்ப தெரிஞ்சு இந்த கலர் வரப்போகுதுன்றப்ப மாத்திரம்தான் நீங்க மிக்ஸ் பண்ணலாம் இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆரஞ்சு கலர் வச்சிருக்கீங்க அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் போல டார்க் கலர் கலர் வேணும் வைப்போம் ஒரு கிரீன் கலர் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அந்த இடம் வந்து ப்ரௌனிஷ் ஐரலட்டி கிரே ஆயிடும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த இடத்த கலர் தப்பிதமாக வச்சுக்கோன்ற மாதிரி படம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்ப இப்போ இது வந்து கிரே பெயிண்டிங் நம்ம செஞ்சிருக்கிற பெயிண்டிங் வந்து கிரே பெயிண்டிங் கிரே பெயிண்டிங் வந்து கலர் நம்ம ஏற்றிக்கிறலாம் ஒரு பிரைட் கலர் பெயிண்டிங் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு துணி ஒன்று இருக்கு வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் அதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது சி அந்த துணியில் ஒரு ஷேடோ காட்டுறதுக்காக இந்த வயலட் கலர் எடுத்து வச்சிங்கன்னா அந்த இடம் வந்து கிரேயாக தான் அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு சட்டமாக வச்சுக்கணும் இப்போ நம்ம இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் வந்து டெலிபரேட்டாக சில இடங்களில் மிக்ஸ் பண்ணோம் ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பாட் மேலே வச்சோம் ஒரு வயலட் கொண்டு வந்து அதில் க்ரீனை மிக்ஸ் பண்ணி அந்த பாட் மேலே வச்சோம் ஏன்னா நமக்கு தேவையானது ஒரு கருகி போன ஒரு கிரே கலர் ஒரு பூ வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கருகி போன கிரே கலர் வந்தால் நல்லா இருக்குமா அதனால அதை கொஞ்சம்
கவனமா நீங்க வந்து எப்பயுமே அதை யூஸ் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணாதீங்க, கருப்பை மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒயிட்டை மிக்ஸ் பண்ணாதீங்க. எவ்வளவுளோ தண்ணியை வச்சு பேப்பர்ல வைக்கிறீங்களோ அவ்வளவுதான் லைட், பேப்பருடைய ஒயிட் உள்ள கூடி வரும். வேற எதுவும் கேள்வி இருந்தா, வாட்டர் கலர்ஸ் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். சார், போஸ்டர் கலர்ஸ்க்கும் வாட்டர் கலர்ஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இப்ப நான் சொன்ன மாதிரி குவாஷ் டெம்பரா, அதான் டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து போஸ்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதாவது டிசைனர்ஸ் யூஸ் பண்றப்ப அதை போஸ்டர் கலர்ன்றோம், ஆர்டிஸ்ட் யூஸ் பண்றப்ப குவாஷ்ன்றோம், டெம்பரான்றோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. வாட்டர் கலர் தண்ணியில கரைஞ்சிரும். இப்ப தண்ணியில வந்து இப்ப பீட்ரூட்டை வந்து நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் இல்லைங்களா, மீனிங் அந்த கலர் வந்து கரைஞ்சிரும். பீட்ரூட் கரைய போறதுல அந்த கலர் வந்து கரைஞ்சிரும். அதை ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஊத்தி இப்படி பார்த்தீங்கன்னா கிளியரா வெளியில தெரியும் இல்லையா. பாலை வந்து நீங்க வந்து அதுல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பால் எடுத்து ஊத்துனீங்கன்னா கிளியரா தெரியுமா? தெரியாது. அப்ப அது ஒபேசிட்டி ஜாஸ்தி ஆயிரும். டிரான்ஸ்பெரண்டா ஒளி ஊடுருவி செல்லும் தன்மை போயிருது. பிக்மெண்ட் கலர்ஸ்ல அதான் போஸ்டர் கலர். நீங்க ஒரு கலரை வச்சுட்டு அது மேல இன்னொரு கலர் வச்சுக்கிட்டா மேல வச்ச கலர் தான் தெரியும். வாட்டர் கலர்ல ஒரு கலர் வச்சுட்டு அது மேல இன்னொரு கலர் வச்சுக்கிட்டா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிட்டு. போஸ்டர் கலர்ல வந்து நீங்க லைட் ஆக்கணும் அப்படின்னா ஒயிட்ட மிக்ஸ் பண்ணி தான் லைட் ஆகணும். டார்க் ஆகணும்னா இன்னொரு ஒரு டார்க் கலரோ பிளாக்கோ மிக்ஸ் பண்ணி தான் அதை டார்க் ஆகணும். வாட்டர் கலர்ல ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு இன்னொரு ஒரு கோட்டிங் அது மேல அடிச்சுக்கினா இன்னொரு ஒரு கோட்டிங் அதை அடிச்சுக்கிட்டா டார்க் ஆயிட்டு போகும். ஓரளவுக்கு டார்க் ஆயிட்டு போகும். லைட் வேணும்னா முதல்ல வைக்கிற கலர் லைட்டா இருக்கும், டைல்யூட்டா நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கோட்டிங் அடிச்சிங்கன்னா அந்த பேப்பர் டிரான்ஸ்பெரன்சியோட அந்த லைட் கிராஸ் பண்ணி வந்து தெரியும். வாட்டர் கலரை டிரான்ஸ்பெரண்ட் வாட்டர் கலர்னு தான் ஒரு பேரே சொல்லுவோம். வருது நல்ல நம்ம OHP ஃபில்மே திக்கான OHP ஃபில்ம் வருது, அதை போட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம். அதை போட்டு ஒட்டி கூட வச்சிடலாம். லேமினேஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதனால லேமினேஷன் மிஷின் கொடுக்க சொல்லல, மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு செலபின் டேப் பின்பக்கமும் நல்ல பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா செலபின் டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா சேஃபா இருக்கும். ஓகே சார். டிஸ்ப்ளே பண்றதா இருந்தா கிளாஸ் போட்டு ஃப்ரேம் போட்டு டிஸ்ப்ளே பண்றதா, ரெண்டு சைடு மூடி இருக்கும். ஓகே ஓகே. ஈரப்பதம் ஏறிச்சுன்னா இந்த கலர் வந்து கண்ணாடி எது மேல எது தொட்டாலும் ஒட்டும். இதுல வந்து ஒரு பூச்சி வரும் பூசணும் பேப்பர். ஓகே சார். சரிங்களா. இப்ப வந்து கலரை வந்து நீங்க ஃப்ரேம் பண்ண கொடுக்கும் போது கூட கண்ணாடியில அந்த ஃப்ரேம் அந்த பெயிண்டிங் வந்து ஒட்டிட்டு இருக்கும். அதுல ஒரு மேட்டிங் போட்டு அந்த மேட்டு தான் கண்ணாடி மேல ஒட்டிட்டு இருக்கும், பெயிண்டிங் கொஞ்சம் பின்னாடி தள்ளிதான் இருக்கும். ஓகே சார். வாட்டர் கலர் பிரசர் பண்றதா இருந்தா இதுதான், மேல ஸ்ப்ரே கொடுக்கவே கொடுக்காது. ஓகே சார். தேங்க் யூ சார். வேற வேற என்ன கேள்வி சார்? கவரேஷன் பேசுறேன். தேங்க்ஸ், வெரி லாட் ஆஃப் தேங்க்ஸ் சார். என்னடா இந்த அளவுக்கு நீங்கள் உண்மையில நாங்கள் ஒரு நாளைக்கு கிஃப்ட் தான் நினைக்கணும் நீங்கள் எங்களுக்கு கிடைச்சு. இந்த இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்கள் மூலமா கிடைச்சிருக்குது, நாங்க இவ்வளவு இன்னும் படிக்க கிடக்கு கற்க கிடக்கு. இது என்னன்னா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இது ஆக்சுவலா வந்து எல்லாரும் செஞ்சிட்டீங்க. இப்ப நான் சொல்லலாம், ஆரம்பத்தை நான் வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு. ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், ஏன்னா கிளாஸையும் தண்ணியையும் பெயிண்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸா இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது. அத வந்து நான் பிராக்டிஸ் மூலமா ஒரு ஈஸி டெக்னிக் ஒண்ணு நான் சொல்லி தந்தேன், இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வரும் நான் எதிர்பார்க்க.
நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, பார்த்த எல்லாருமே நல்லா செஞ்சிருக்காங்க. டீச்சிங் டீச்சிங் டெக்னிக்ஸ் மெத்தட் வந்து உண்மையில அது வந்து வெரி கிளாரிஃபை உங்களை அது சொல்லி 100% எனக்கு பல ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ஆகுது சார். 100% டீச்சிங் சிங்கிள் கலர் வச்சு தானே போட்டீங்க, ஒரே ஒரு பர்ன் சைனா பிளஸ் பிரஷ் அண்ட் ப்ளூ வச்சு போட்டீங்க. காமன் கலர் சொல்றேன், என்ன பண்றது ஒரு எல்லோ கலர் ஸ்கர்ட் ஒன்று போட்டு மேல வந்து ஒரு வயலட் கலர் துப்பட்டா போத்திட்டு இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி வயலட் கலர் ஒரு ஒரு ஷால் இடுப்புல கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லோ கலர் அந்த வயலட் கலர் ஊடால தெரியும். இப்ப எப்படி அதை செய்யறதுன்னு கேக்குறீங்க, மிக்ஸ் ஆனா கிரே கலர் வந்துருமே அப்படின்னு இருக்கா. இப்போ ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்னா எல்லோ கலரை ஒரு மீடியம் டோனா எவ்வளவு டார்க் வேணுமோ அவ்வளவு டார்க் வைக்காம கொஞ்சம் லைட்டாவே எல்லோ கலர் ஸ்பாட்ல நீங்க போட்டு கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஓகே சார், எங்க டார்க் வயலட் தெரியுமோ அந்த இடத்துல மட்டும் டார்க் வயலட் காட்டும் ஓகே சரிங்களா. மீதி இடங்கள்ல லேசா வாஷ் நம்ம வந்து பின்னாடி இருக்க எல்லோ ரொம்ப லைட் ஆக்கிருக்கு ஓகே, எவ்வளவு லைட் டார்க் வேணுமோ அவ்வளவு வைக்கல. நீங்க இதை வச்சு முடிச்சுட்டு வயலட் எங்கெல்லாம் வைக்கணும் வச்சு முடிச்சுட்டு வயலட் இல்லாத இடங்கள்ல மட்டும் திரும்ப கொஞ்சம் எல்லோவா டச் பண்ணிக்கிட்டே வந்து ஓகே சார். மீண்டும் நீங்க mix பண்ணீங்கன்னா கட்டாயமா கிரே தான். ஆமாங்க சார். சில நேரங்கள்ல ஆக்சுவலா நீங்க போட்டோ எடுத்து பார்த்தாலே எல்லோ ட்ரெஸ் போட்டு மேல வயலட் கலர்ல ஒண்ணு இருந்தாலோ ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு மேல ஒரு ப்ளூ துணி இருந்தாலோ ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டு மேல கிரீன் துணி இருந்தாலோ அந்த மிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து கிரேயா தான் தெரியும். ஓகே சார். ஓ புரிய மிக்ஸ் ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும் பிரவுனா தெரியும் கிரே தெரியும். ஓகே. அப்ப பெஸ்ட் நீங்க அந்த மாதிரி சேரதா இருந்தா ஒரு நல்ல போட்டோ வச்சு அங்க என்ன கலர் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்றதா தெரியும். ஓகே சார். சரிங்களா. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. வேற எதுவும் டவுட் இருக்கா டீச்சர்ஸ்? வேற எதுவும் டவுட் இல்லனா கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் சொல்லலாம். அதாவது என்னன்னா வரைஞ்சது இதெல்லாம் போக என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க, ஏதாவது புதுசா நான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க ஒரு ஃபீட்பேக் மாதிரி புதுசா எனக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டேன் புதுசா இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து ரகுராம் சார் கொடுத்திருக்காரு. ரகுராம் சாருக்கு நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா நாங்க கற்பனையில கூட பார்க்க முடியாது உங்களோட ஒர்க்கை வந்து நேரடியா பார்த்து நாங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு இந்த நம்ம பிரிட்ஜ் அகாடமி மூலமா கிடைச்சது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அது போக டீச்சிங்னா ரொம்ப அருமையா ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுக்குறீங்க சார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப நீட்டா எல்லாருக்கும் கிளியரா போற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் உங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். இன்னும் நிறைய உங்ககிட்ட நாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கொடுங்க சார், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதுன்னு நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுவும் இந்த மாதிரி லெஜண்ட் கிட்ட கத்துக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதனால அடுத்தடுத்து உங்களோட டெக்னிக்கல் ஐடியாஸ் நாங்களும் கொஞ்சம் புரியுது இல்ல
சார் தீபா பேசுறேங்க சார். சாரோட வர்க் எல்லாம் பேஸ்புக்ல பார்க்கும் போதே எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம வந்து அவரோட ஸ்டூடெண்டா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குங்க சார். அந்த கனவு வந்து இப்ப நிஜமாயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதே போல நிறைய டெக்னிக்ஸ் இப்ப மேடம் சொன்னதே தாங்க சார், நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல மேம் சொன்னதே தாங்க சார் எனக்கு, இதே போல இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் பண்ணா அதை இன்னும் எங்களை நாங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னோட கனவு வந்து நினைவாயிடுச்சு, உங்களோட ஸ்டூடெண்டா நான் இருக்க கூடாதா? நீங்க நிறைய பேஸ்புக்ல போட்டிருப்பீங்க இது என்னோட ஸ்டூடெண்ட் பத்துன்னு சொல்லிட்டு. அப்ப சந்தோஷம், ஐயோ நமக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அது இன்னைக்கு நினைவானது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். மேம் லெஜெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து நான் லெஜெண்ட் இல்ல, என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் லெஜெண்ட். அதனால வந்து அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதை எடுத்து உங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து 6 மணி நேரம் சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம். மூணு நாள் 6 மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம். அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு எஃபெக்டிவா நீங்க வந்து எனக்கு என் வேலைய செய்ய விட்டு நீங்களும் செஞ்சு காட்டினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரகுராம் சாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ்.